أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين அன்புக்குரிய சகோதரர்களே எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபியாக்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இன்னும் இறைவனுடைய நல்லடியார் அனைவர் மீதிலும் என்றென்றும் நிலவட்டுமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே குழந்தைகளே அனைவருக்கும் இஸ்லாமிய முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரக்காத்து என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் பொதுவாக கடவுளுடைய தன்மைகளை பற்றி சொல்லும்போது ஆக்கல் காத்தல் அழித்தல் என்று மட்டும்தான் சொல்வார்கள் ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடியது இந்த மூன்றை தவிர கண்காணித்தல் உணவளித்தல் பதிவு செய்தல் கணக்கு கேட்டல் நீதி வழங்குதல் இத்தனை அம்சங்களும் ஒரு கடவுளுக்குரிய தன்மைகள் ஆகவே ஆக்கல் காத்தல் அழித்தல் மட்டும் இறைவனுடைய வேலை இல்லை கண்காணித்தல் உணவளித்தல் பதிவு செய்தல் கணக்கு கேட்குதல் அடுத்தது அவனுக்கு நீதி வழங்குதல் இவ்வளவு தூரம் அது பிரயாணம் செய்து கொண்டு வருகிறது ஆகவே இதனை நீங்கள் கவனித்து பாருங்கள் நபிகள் நாயகம் ஒருமுறை சொன்னார்கள் தங்களுடைய தோழர்களை பார்த்து நீங்கள் பெருமை கொள்ளாதீர்கள் பெருமை அடித்து கொண்டே நீங்கள் இந்த பூமியிலே திரியாதீர்கள் என்று சொல்லும்போது அங்கே தோழர்கள் கேட்டார்கள் நல்ல உடைகளை உடுத்துவதும் நல்ல காலணிகளை அணிவதும் கூட பெருமையில் சேர்ந்து விடுமா என்று கேட்க போட்ட போது நபிகளார் அவர்கள் சொன்னார்கள் அப்படி இல்லை சத்தியத்தை மறுப்பதும் மக்களை இழிவாக கருதுவதும் தான் என்று சொன்னார்கள் ஆகவே சத்தியத்தை மறுப்பதும் மக்களை இழிவாக கருதுவதும் பெருமையில் அடங்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த சத்தியத்தை இந்த நல்ல விஷயத்தை கேட்க வந்திருக்கக்கூடிய இந்த சகோதரர்களுக்கு அந்த இந்த நாள் இனிய நாளாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு எனது கடந்த வார உரையின் தொடர்ச்சியை நான் ஆரம்பம் செய்கிறேன் இஸ்லாமிய பட்ஜெட் என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேசி கொண்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக இஸ்லாம் கடுமையாக உழைத்து பொருளை ஈட்டுங்கள் என்று சொல்கிறது சோம்பேறித்தனத்தை வந்து இஸ்லாம் வலியுறுத்தவில்லை கடுமையாக நீங்கள் உழைத்து நீங்கள் பொருளீட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் சொல்லியது நபிகளார் அவர்கள் வியாபாரத்தை ஊக்குவித்தார்கள் நபிகளார் அவர்கள் வியாபாரம் செய்யுங்கள் என்று தன்னுடைய தோழர்களையும் மக்களையும் ஊக்குவித்தார்கள் குறிப்பாக பொருளாதாரம் மூலமாகத்தான் தமிழகத்திலே இங்கு தாவா அதாவது வியாபாரம் மூலமாகத்தான் இங்கே தமிழகத்திலே இஸ்லாம் பரவியது என்று கூட நாம் வரலாற்றை பார்க்கிறோம் ஆகவே கேரளாவிலும் தமிழகத்திலும் அந்த அரேபியர்கள் வியாபாரம் செய்ய வரும்போது அந்த வியாபாரத்தினுடைய நேர்மையை பார்த்த அவர்கள் இந்த வியாபாரமே இவ்வளவு அருமையாக செய்கிறார்களே அவருடைய கொள்கைகள் எப்படி இருக்கும் என்று அத்தனையும் சேர்த்து அணைத்து கொண்டார்கள் விவேகானந்தர் அவர்கள் சொல்வார்கள் தமிழகத்திலே இஸ்லாம் பரவியது இந்த மக்களுக்கு கிடைத்த ஒரு கதிமோட்சம் என்று சொல்வார்கள் எப்படி என்றால் ஒரு தாயை பார்த்தவுடன் எவ்வாறு ஒரு குழந்தை அரவணைத்து கொள்ளுமோ அவ்வாறு இஸ்லாம் இந்த மண்ணுக்கு பரவிய போது இந்த மக்கள் இஸ்லாத்தை அரவணைத்து கொண்டார்கள் என்று விவேகானந்தர் அவர்கள் மிக அழகாக சொல்வார்கள் ஆகவே வியாபாரம் செய்ய சொல்லது இஸ்லாம் நபிகளாரும் அதனை தான் வற்புறுத்தினார்கள் ஆனால் சில வியாபாரங்களை நபிகளார் அவர்கள் தடுத்தும் உள்ளார்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற பொருளாதார கொள்கையை அவர் சொல்லிவிட்டு செல்லவில்லை குறிப்பாக வட்டியை அடிப்படையாக கொண்ட வியாபாரத்தை இஸ்லாம் தடை செய்கிறது அடுத்தது சூதை அடிப்படையாக கொண்ட வியாபாரத்தை தடை செய்கிறது மதுவை அடிப்படையாக கொண்ட வியாபாரத்தை தடை செய்கிறது விபச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட வியாபாரத்தை தடை செய்கிறது சூனியத்தை அடிப்படையாக கொண்ட வியாபாரத்தை தடை செய்கிறது இன்றைக்கு பார்த்தோமே என்றால் இந்த வட்டியை கொண்டுதான் இந்த உலகத்தை இன்றைக்கு ஆளுகிறார்கள் யூதர்கள் இந்த வட்டியை கொண்டுதான் இதற்கு நேர் மாறான ஒரு கொள்கையை இஸ்லாம் சொல்லுகிறது அதனால்தான் இவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள் வட்டி இல்லாத பொருளாதாரத்தை இஸ்லாம் முன்னிறுத்துகிறது இவர்களுக்கு எதிராக ஒரு கொள்கை உண்டு என்றால் உலகத்திலேயே இஸ்லாத்தை தவிர அவங்களுக்கு வேற எந்த கொள்கையும் இல்லை இஸ்லாத்தில் தான் வட்டிக்கு நேர்மாற்றமான ஒரு வட்டி இல்லாத பொருளாதாரத்தை அது சொல்லுகிறது அதனால் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கிறார்கள்
மதுவை அடிப்படையாக கொண்ட வியாபாரத்தை இஸ்லாம் எதிர்க்கிறது. ஆனால் இவர்களுக்கு மதுதான் மிக முக்கியமான வருமானம். சில கோடிகள் சில லட்சங்கள் கிடைக்கிறது என்பதற்காக அரசாங்கமே மது கடைகளை திறந்து விடுகிறது. அதனால் வீணாகி போகின்ற மனித உழைப்பு எத்தனை, சிதைந்து போன குடும்பங்கள் எத்தனை, அதை பற்றியெல்லாம் இவர்கள் கவலை கொள்வதில்லை. விபச்சாரத்தை அடிப்படையாக கொண்டதுதான் யூதர்களுடைய இந்த பொருளாதார கொள்கை. உங்கள் வீட்டில் கம்பி வழியாக விபச்சாரம் கொட்டும், கொட்டுதா இல்லையா? இன்றைக்கு கம்பி வழியாக இன்றைக்கு உங்கள் வீட்டிலே விபச்சாரம் கொட்டுகிறது. ஆகவே இந்த விபச்சாரத்தை அடிப்படையாக இப்படியெல்லாம் ஒரு பொருளாதார கொள்கை இருக்கிறது இஸ்லாத்தில் என்பதற்காகத்தான் இஸ்லாத்தை அவர்கள் அழிக்க நினைக்கிறார்கள். ஆனால் இந்த இன்றைக்கு இந்த உலக அளவில் இந்த மூன்று வியாபார பெரிய வியாபாரத்தை வைத்து தான் இவர்கள் கோடிக்கணக்கான மில்லியன் டாலர்கள் என்று சொல்லக்கூடிய பணத்தை இவர்கள் சம்பாதிக்கிறார்கள். ஆகவே பொருளாதாரத்தில் மிக முக்கியமானது ஒரு தனி மனிதனாகட்டும் அல்லது அரசாங்கமாகட்டும் அல்லது உலகமாகட்டும் இதனை தவிர்த்து விட வேண்டும் என்று இஸ்லாம் மிக அழகாக வலியுறுத்துகிறது. ஆகவே அடுத்ததாக ஒரு மனிதன் கடுமையாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய காசை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும், இந்த அடிப்படையான விஷயத்தை கூட இஸ்லாம் மிக அழகாக சொல்கிறது. நடுநிலையை நீங்கள் பேண வேண்டும், திட்டமிடுதல் வேண்டும், நடுநிலையை நீங்கள் பேண வேண்டும். ஆகவே வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். செலவு செய்தால் அவர்கள் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள், ஒரே அடியாக குறைக்கவும் மாட்டார்கள். இவற்றுக்கிடையே உள்ள நடுநிலையாக அவர்கள் செலவு செய்வார்கள் என்று அல் ஃபுர்கான் அத்தியாயத்திலே இறைவன் கூறுகிறான். ஆகவே இன்றைக்கு இஸ்ராஃப் என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்ராஃப் என்றால் அது உணவு, குடிப்பு, ஆடை இவை அனைத்தையும் சேர்ந்ததாக உள்ளது. இன்றைக்கு இஸ்லாமிய திருமணங்களை நாம் பார்க்கிறோம். எவ்வாறெல்லாம் அங்கே உணவு வீணடிக்கப்படுகிறது, எவ்வாறெல்லாம் அங்கே கலாச்சார சீரழிவுகள் நடக்கின்றன. சுன்னத் கல்யாணம்னே பேர் வச்சிருக்கான். சுன்னத்துங்கிறது ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ், ஒரு சாதாரண ஒரு விஷயம். சுன்னத் கல்யாணம்னே பேர் வச்சுட்டான். அப்போ தான் எல்லாரையும் ஊரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போட முடியும். சுன்னத் கல்யாணம் என்றே வைத்து விட்டான். ஆகவே இவ்வாறு செய்வதெல்லாம் தவறு. ஒரு பெண் பூ பெய்து விட்டால் அதற்கு ஒரு சடங்கு, அதற்கு ஒரு சம்பிரதாயம். மஸ்ஜிதுகளை அலங்கரித்தல், ஏதாவது ஒரு விசேஷம் என்றால் மஸ்ஜிதுகளை பிரம்மாண்டமாக அலங்கரித்தல், அரபு நாடுகளிலே செய்யப்படுகின்ற வீண் விரயங்களை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு சொல்கிறார்கள் கிறிஸ்துமஸ்தும் நியூயரும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளை விட துபாய், குவைத் போன்ற நாடுகளில் தான் அதிகமாக செலவு செய்யப்படுகிறது. சாண்டா கிளாஸ் என்று சொல்கிறோமே இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, அது எங்கே அதிகமாக விற்பனையாகிறது என்று சொன்னால் துபாய் போன்ற நாடுகளில் தான் அதிகமாக விற்பனையாகிறது என்று சொல்கிறார்கள். ஆகவே வீண் விரயம், 50 கோடி அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு பட்டாசுகளுக்கு மட்டுமே செலவு செய்கிறார்கள், பட்டாசுகளுக்கு மட்டுமே செலவு செய்கிறார்கள். ஆகவே பக்கத்து நாடுகளில் உள்ள ஏழ்மையை இவர்கள் கவனிப்பதில்லை. ஆகவே வீண் விரயம் செய்பவன் ஷைத்தானின் சகோதரன் என்று சொல்வார்கள். எல்லா இடங்களிலும் அந்த அரசு குடும்பத்தை சேர்ந்த யார் ஆட்சி நடத்துகிறாரோ அவருடைய போட்டோ கண்டிப்பாக இருக்க வேண்டும் எல்லா நிறுவனங்களிலும். ஆகவே இவர்கள் ஷிர்கை பற்றி பேசுகிறார்கள், ஆனால் பர்த்டேவை கொண்டாடுகிறார்கள். பெரிய கேக் வச்சு அதில் அரபு அந்த மன்னனுடைய போட்டோ அங்கே இருக்கும், அங்கே நடத்துகிறார்கள். சவுதியுடைய மன்னன் தன்னுடைய பையன் அமெரிக்காவில் MBA பாஸ் செய்து விட்டான் என்பதற்காக டிஸ்னி வேர்ல்டை 3 நாட்களுக்கு 100 கோடி செலவு பண்ணி அதை வாங்குறாங்க லீஸ்க்கு. 3 கோடி அவருடைய குடும்பத்தாரும் நண்பர்கள் மட்டும் போக வேண்டும் என்பதற்காக. தன்னுடைய குழந்தைக்கு பரிசளிக்கிறான் 250th கார், லம்போர்கினி 250th காரை வந்து இவன் வந்து பரிசளிக்கிறான். ஆல்ரெடி அவன் 250 கார் வச்சிருக்கானா, அவனுக்கு பரிசளிக்கிறான். ஆகவே வானலாவிய கட்டிடங்கள் தேவையில்லாமல் ஒருத்தர் கேட்குறாரு, எங்க ஏங்க கடலுக்குள்ளே போயிட்டு எவனாவது வீடு கட்டுவானாங்க, நீங்கள் தாங்க கட்டுவீங்க, உங்களை மாதிரி ஆட்கள் தான் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் எல்லாம் செய்கிறார்கள் என்று என்னை ஒருவர் கேட்டார். ஆகவே தேவையில்லாத செலவுகள். அடுத்தது பார்த்தீர்கள் என்றால் அவர்களுக்கு என்று தனி விமானங்கள், ஒவ்வொரு கிட்டத்தட்ட 360 பிரின்சஸ் சவுதி அந்த அரபு நாடுகளிலே இருப்பதாக சொல்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளைட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ளைட் வச்சுருக்காங்க. ஆகவே இவ்வாறு செலவு செய்கிறார்கள். அடுத்தது நீதியை பார்த்தால் அரபு தேசத்தில் வாழ்பவர்களுக்கென்று ஒரு நீதி, மற்ற நாட்டிலே வருபவர்களுக்கென்று ஒரு நீதியை அவர்கள் வைத்துள்ளார்கள். ஆகவே குதிரைக்கான அந்த ஓட்டப்பந்தயம், ஒட்டகத்துக்கான ஓட்டப்பந்தயம், இவ்வாறெல்லாம் தேவையில்லாத செலவுகள். சிங்கங்களை இப்போது வளர்க்கிறார்கள், சிங்கம், புலிக்குட்டி இதையெல்லாம் வீட்டிலே வளர்த்து வரக்கூடிய அந்த வரவேற்பாளர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, திடீர்னு சிங்கத்தை கூட்டாந்தால் பயந்து ஓடுறாரு.
அதெல்லாம் வீடியோல வருது. ஆக இவ்வாறெல்லாம் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள். ஆகவே இந்த இஸ்ராஃப் என்பதை நாம் சற்று அந்தனுடைய பாதிப்பு தான் இங்கே அந்த எப்படி அங்க அரபு நாடுகளில் இருப்பதை போன்ற மஸ்ஜிதுகள் இங்க கட்ட வேணும்னு நினைக்கிறான். 10 லட்சம் ரூபாய்க்கு மினாரா கட்டுறான், ஆனா அங்க படித்து வரக்கூடிய ஆலிம்களுக்கு 7000 ரூபாய் சம்பளம். இது எந்த அறிவுக்கு பொருந்துகிறது என்பது நமக்கு தெரியவில்லை. ஆகவே எதற்கு செலவு செய்ய வேண்டும் என்பதை கூட இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் நடுநிலையை பேணுங்கள், நடுநிலையை பேணுங்கள், எல்லாவற்றிலும் நீங்கள் நடுநிலையை பேணு. நடப்பதில் கூட நீங்கள் வேகமாகவும் நடக்க வேண்டாம், நீங்கள் ஸ்லோவாகவும் நடக்க வேணாம், மிதமான ஒரு நடையை நீங்கள் நடங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆகவே இந்த பட்ஜெட்டில் வந்து நாம் செலவு செய்யக்கூடிய விஷயங்களை நாம் கணக்கிட்டு அதற்கு தகுந்தாற்போல் நாம் செலவு செய்ய வேண்டும். இன்றைக்கு ஜிஎஸ்டி வந்துவிட்டது. நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ உங்களுடைய பணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் காசு போட்டு தான் ஆகணுன்றாங்க. 3 தடவைக்கு மேலே எடுத்தால் 25 ரூபா பிடிக்கிறான், 40 ரூபா பிடிக்கிறான். நாம் கடுமையாக உழைத்த இந்த உழைப்பை அவர்கள் எடுக்கிறார்கள். அரசாங்கத்திலே பார்த்தோம் என்றால் நாம் அங்கே போனால் அரசாங்க ஊழியர்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். அவர்கள் அடுத்தவர்களுடைய நேரத்தை விழுங்குகிறார்கள், நேரத்தை திருடுகிறார்கள், வீணாக அவர்களை அலைய வைப்பது, மக்களை வீணாக இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளா நாளைக்கு வா போட்டு அலைய வச்சு அவருடைய நேரத்தை எல்லாம். 10 மணிக்கு ஆஃபீஸ்னா 11 மணிக்கு வருது, 2 மணிக்கு லஞ்சு முடியுதுன்னா 2:30 மணிக்கு தான் வருது. ஆக இவ்வாறெல்லாம் செய்கிறார்கள். இது செய்வதும் இதுவும் இஸ்ராப் தான், இதுவும் இஸ்ராப் தான். ஆகவே இவற்றையெல்லாம் நாம் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாம் இன்றைக்கு இருக்கிறோம். ஆகவே அடுத்ததாக செலவு அழித்தலுக்கு அடுத்ததாக சேமிப்பு. சேமிப்பு என்பது ஒரு நாட்டிற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நம்முடைய சென்னையிலே எடுத்து பார்த்தோம் என்றால் நார்த் சென்னை என்று சொல்கிறாங்களா, வட சென்னையில்தான் நிறைய பேர் எஸ்பி அக்கௌண்ட் வச்சு இன்னைக்கு அங்கே பணத்தை வந்து அவர்கள் சேமிக்கிறார்கள். ஈஸ்ட் சென்னையிலேயோ வெஸ்ட் சென்னையிலேயோ பார்த்தீங்கன்னா செலவு தான் அதிகமாக செய்கிறார்கள். ஆனால் வட சென்னை போன்ற ஏழைகள் வரக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்சஸில் சொல்கிறாங்க அதிகமான சேமிப்பு யார் இடத்துல இருக்குன்னா வட சென்னையிலே இருக்கிற மக்கள் தான் அதிகமாக பணத்தை சேமிக்கிறாங்க. ஆக இந்த சேமிப்பு பழக்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சிறு வயது ஒரு உண்டியை வாங்கி கொடுத்து நீங்கள் உனக்கு தேவையான பொருள் உனக்கு ஏதாவது இருக்கிறதா, சில நேரங்களில் எங்களால் வாங்கி தர முடியாது, இந்தா நீ சேமித்து வைத்துக்கொள் என்று அவர்களுக்கு காசு கொடுத்து சேமிக்கின்ற பழக்கத்தை அந்த உண்டியலை எவ்வாறு இந்த குருவிகள் எல்லாம் எவ்வாறு சின்ன சின்னதாக சேமித்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கின்றதே அதுபோல் நீங்களும் சேமித்து உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று அந்த சேமிப்பு பழக்கத்தை நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். சேமிப்பின் மூலம் நபி யூசுப் அலை அவர்கள் பஞ்ச பேரழிவை சமாளித்ததாக திருக்குரான் அறிவுறுத்துகிறது. இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் சமயங்களில் இந்த சேமிப்பு தான் நமக்கு உறுதுணையாக நிற்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் சேமிப்பு செய்து அதன் மூலமாக உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும். கஞ்சனை போன்று செலவே செய்யாமல் உம்முடைய கையை உம்முடைய கழுத்தின் பால் கட்டப்பட்டதாய் நீர் ஆக்கி கொள்ளாதீர். இன்னும் அனைத்தையும் செலவு செய்து அதனை ஒரே விரிப்பாக விரித்து விடவும் விடாதீர்கள். எப்படி சொல்றான்ல, கையை ஒரே அடியா விரிச்சிடாத, கையை பின்னாடியும் கட்டிக்காத அப்படின்னு சொல்றான். ஒண்ணுமே கொடுக்காம நீ கையை தூக்கி பின்னாடியும் கட்டிக்காத, எல்லாத்தையுமே கொடுத்துடாத, அதுலேயும் ஒரு நடுநிலை நீங்கள் பேண வேண்டும் என்று இறைவன் அல்குரானில் 17வது வசனம் 17வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் குறிப்பிடுகின்றான். ஆகவே சிறிதளவேனும் சேமிக்க வேண்டும் என்ற அந்த செலவுகள் நம்மிடையே இருக்க வேண்டும். ஆகவே இஸ்லாம் கூட பாருங்கள், 100 ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா அது 2000 ரூபாய் உங்களுடைய காசு அல்ல, அது உங்களுடைய காசு அல்ல, அது அடுத்தவனுடைய காசை நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறீர்கள், அடுத்தவனுக்கு நீங்கள் கொடுக்கல், அவனுடைய உரிமை அது என்று தான தர்மத்தை இஸ்லாம் சொல்லுகிறது. ஆகவே பொருளாதாரத்தில் சம்பாதித்தல், அந்த நிதியை செலவு செய்தல், சேமித்தல், இதற்கு அடுத்தபடியாக உலகத்திலே எந்த பொருளாதார நிபுணரும் சொல்லாத ஒரு விஷயத்தை இஸ்லாம் சொல்லுகிறது, தான தர்மம் செய்தல். ஆகவே இது குறித்து நாம் வருகின்ற அடுத்த வாரங்களில் தான தர்மத்தை இஸ்லாம் எவ்வாறு வலியுறுத்துகிறது, தான தர்மம் செய்வதால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்ன, அதனால் சமுதாயம் எப்படி உயரும், உங்களை சார்ந்தவர்கள் எப்படியெல்லாம் உயர்ந்த நிலையில் அடைவார்கள் என்பதை குறித்து நான் விரிவாக பேச உள்ளேன். வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவனா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.